வெல்கம் டு சசி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் வாத்து கறி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் அப்படி எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்டான காம்போவாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 5 கிராம்பு, 1/3 ஏலக்காய், 1 ஸ்டார் அனிஸ் சேர்த்துக்கலாம். அது கூட 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை வந்து சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து வெங்காயத்தை விட எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் வெங்காயம் வந்து வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து எண்ணெய் வந்து அவ்வளோ சேர்த்த வேணாங்கிறதுக்காக நான் இன்றைக்கி 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் எண்ணெய் அதிகமாக விட்டு செஞ்சீங்கன்னா தான் வெங்காயம் வந்து வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வந்து ப்ரௌன் கலராக வரணும், அப்போ தான் வந்து இந்த குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இது மாதிரி கலர் மாறினதும் அதில் ஒரு பச்சை மிளகாய், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. மையை அரைச்சி சேர்க்காதீங்க. வாத்து குழம்புக்கு இது மாதிரி 1-2 தட்டி போட்டிங்கன்னா அதோட வாசனை வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 2 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நான் தக்காளியை 1/5 அரைச்சி சேர்த்துருக்கேன், நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஒன்று என்னென்னா, இந்த தக்காளி வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ ஒரு தட்டு போட்டு மூடி 1-5 நிமிஷம் சிம்மில் வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் தக்காளியை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா பாருங்கள், இது மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தக்காளி சேர்க்காமலும் பண்ணலாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதில் 1 கிலோ அளவுக்கு வாத்துக்கறி வந்து சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 8-10 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா அந்த எண்ணெயிலே குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சிக்கலாம். கம்மியாக சேர்த்து அரைக்கிறனால நமக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியாது. அதனால் நான் இது கூடவே மல்லித்தூளியும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். அப்போ வந்து ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இது மாதிரி கறி வந்து வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலா பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். அது கூடயே தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது கறி வந்து மிதக்கிற வரைக்கும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மட்டன் மாதிரி வாத்துக்கறியும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் 1-6 விசில் போல் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, ஹை ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாக வச்சு 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் கசகசாவும் இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, கறி பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம வந்து தேங்காய் சேர்க்காமல இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துருங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கறனால நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும், அப்போ தான் அதோட பச்சை ஸ்மெல் போகுங்க. அதனால் மறுபடியும் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா குழம்பு கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பராக கம கமன்னு வாத்துக்கறி குழம்பு ரெடி ஆகிடுங்க. இட்லிக்கு வந்து பர்ஃபெக்டான காம்போங்க, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் வந்து இது மாதிரி எண்ணெயில் வதக்கி போட்டு செய்யும்போது அதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.